ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி செக்ஷன். நான் உங்கள் துர்கா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கறி இல்லாமல் கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ பச்சை மிளகாய் மூணு கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. அதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதையும் ஒரு கரெக்ட் போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வீடு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த முள்ளங்கியை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு முள்ளங்கி பெருசாக எடுத்துருக்கேன். இது ஒரு பிறகு பெருக்கிறதுங்க. ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கலருக்காக ஒரு காஷ்மீர் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விட்டுங்க. ஈவனாக இது ஒரு பக்கம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம மிக்சியில் இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு மூடி தேங்காய் போட்டிருக்கேன், அதை பல்லு பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. கசக்கசா ஒரு டேபிள் ஸ்பூன், அதையும் போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. வாங்க இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த முள்ளங்கி நம்ம தட்டி விட்டுருக்கோம் இல்லையா, இப்போது நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம வந்து அந்த அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு, முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணலாம். ஏன் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன்னா, அப்போ டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க, குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். கொதிச்சிருச்சு, முள்ளங்கியும் நல்லா வெந்துருச்சு, ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கறி இல்லாமல் கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு குழம்பு வச்சுருக்கேன். இந்த குழம்பு நீ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இல்லை முள்ளங்கி ஆட் பண்ணியிருக்கேன், முள்ளங்கி ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ அந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.